நேர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இலங்கை உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் வாக்களிக்கும் வழிமுறைகள் குறித்து இன்றைய களம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இலங்கையின் தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுக்கான வாக்களிப்பு முறைகளும் வேறுபடுகின்றன. படித்தவர்களின் மத்தியில் கூட வாக்களிப்பு முறைமைகள் தொடர்பில் போதிய விளக்கமின்மை காணப்படுகிறது. உண்மையில் ஒரு நாட்டின் தேர்தல் முறைமை தொடர்பில் பாடசாலை மட்டத்தில் ஒரு பாடம் இடம்பெறுவது அவசியமாக இருந்தபோதும் எமது நாட்டில் வாக்காளர் பதிவு வாக்களிப்பு முறைமை தொடர்பாக எதுவித அறிவும் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பற்ற நிலைமையே காணப்படுகிறது. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர வகுப்பில் கற்கும் மாணவ மாணவியர் வருடாந்த வாக்காளர் பதிவு தொடர்பாகவும் வாக்களிக்கும் முறைமை தொடர்பாகவும் போதிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எதிர்காலத்தில் பாடத்திட்டத்தினோடாக வழிவகை மேற்கொள்ளப்பட வேண்டும். கல்வித்துறை சார்ந்தோர் இது தொடர்பில் கவனம் எடுப்பது நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை உறுதி செய்வதற்கு உறுதியாக அமையும். தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் ஜனாதிபதி தேர்தலானது நாடு முழுமையும் ஒரு தேர்தல் தொகுதியாக கணிக்கப்பட்டு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஒருவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார் எனினும் வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் ஒரே வாக்குச்சீட்டில் தமது விருப்பு வாக்குகள் 3 பயன்படுத்தலாம். ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனது விருப்பு வாக்குகளை தாம் விரும்பும் வேட்பாளர்கள் 3 தனது முன்னுரிமை விருப்பப்படி 1, 2, 3 என்று புள்ளடியிடலாம். முதல் எண்ணிக்கையிலேயே ஒருவர் 50% அதிகமான, அதாவது அறுதி பெரும்பான்மை விருப்பு வாக்குகளை பெற்றுவிட்டால் அவர் வெற்றி பெற்றவராக கொள்ளப்படுவர். 50% குறைவான வாக்குகளை சகலரும் பெற்றிருந்தால் முதல் 2 தவிர ஏனையவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு அவர்களது வாக்குச்சீட்டுகளில் 2வதாக வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகள் முதல் 2 அளிக்கப்பட்டிருப்பின் அவை எண்ணப்பட்டு முதல் 2 பெற்ற வாக்குகளுடன் சேர்க்கப்படும் போது எவர் அறுதி பெரும்பான்மை பெறுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவராக கொள்ளப்படுவர். இது ஜனாதிபதி தேர்தல் முறைமை. நாடாளுமன்ற தேர்தல் நாட்டில் 22 தேர்தல் மாவட்டங்களில் நடத்தப்படும். அதாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் 22 தேர்தல் மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட வேண்டியவர்களுக்காக நடத்தப்படும். ஒருவர் போட்டியிடும் கட்சிக்கோ சுயேட்சை குழுவுக்கோ அதற்குரிய சின்னத்துக்கு எதிரில் தமது புள்ளடியை இட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு வாக்காளருக்கு 3 விருப்பு வாக்குகள் உண்டு. ஒரு வாக்காளர் தான் தெரிவு செய்த கட்சியினதோ குழுவினதோ சின்னத்துக்கு எதிரில் புள்ளடியிட்டுவிட்டு அதே சின்னத்தில் போட்டியிடும் 3 அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலக்கத்துக்கு எதிரில் புள்ளடியிட்டு தமது வாக்கை வழங்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் 3 வாக்குகளையும் ஒருவருக்கு வழங்க முடியாது. அடுத்து மாகாண சபைகளுக்கான தேர்தல் முறைமையின் கீழ் 9 மாகாணங்களுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட மாகாணத்துக்கு உட்பட்ட தேர்தல் மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் மாகாண சபைகளில் இடம்பெறுவர். மாகாண சபைகளுக்காக வாக்களிக்கும் வாக்காளர் நாடாளுமன்ற தேர்தல் முறைமை போன்றே குறிப்பிட்ட கட்சிக்கோ குழுவுக்கோ அதற்குரிய சின்னத்தின் எதிரில் புள்ளடி இடுவதுடன் அதே கட்சியிலோ குழுவிலோ போட்டியிடும் 3 ஒரு வாக்கு வீதம் வழங்கலாம். ஒருவருக்கு 3 அல்லது 2 வாக்குகளை வழங்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலிலோ மாகாண சபை தேர்தலிலோ கட்சியினதோ குழுவினதோ சின்னத்துக்கோ வாக்களிக்காது விருப்பு வாக்குகளை மட்டும் அளித்தால் அவ்வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். அதேபோல கட்சியினதோ குழுவினதோ சின்னத்துக்கு புள்ளடியிட்ட பின்னர் 3 விருப்பு வாக்குகளை வழங்கினால் சின்னத்துக்குரிய கட்சிக்கோ குழுவுக்கோ உரித்தான அந்த வாக்கு ஏற்கப்பட்டாலும் விருப்பு வாக்குகள் எண்ணிக்கையில் இடம்பெறாது. எனவே ஒவ்வொரு வாக்காளரும் 3 மட்டுமே வாக்களிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் முறைமை வித்தியாசமானது. உள்ளூராட்சி சபைகள் எனும்போது
மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் ஆகிய மூன்று தரத்திலான சபைகளும் அடங்குகின்றன. அவை ஒவ்வொன்றுக்கும் வரையறைக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளான பிரதேசத்துக்குள் தேர்தல் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசம் ஒரு தேர்தல் தொகுதியாக கொள்ளப்பட்டு விகிதாசார அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபைகளுக்கான வாக்களிப்பு முறை போன்றே கட்சியினதோ சுயேட்சை குழுவினதோ சின்னத்துக்கு முதலில் வாக்களித்து தான் தெரிவு செய்யும் கட்சியையோ குழுவையோ புள்ளடியிட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது குறிப்பிட்ட கட்சியினதோ குழுவினதோ தெரிவுக்கு வழங்கப்படும் வாக்காகும். இந்த வாக்கின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபையின் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அமையும். உள்ளூராட்சி சபைகளான மாநகர, நகர, பிரதேச சபைகளுக்கான தேர்தலிலும் ஒரு வாக்காளருக்கு மூன்று விருப்பு வாக்குகள் உண்டு. ஒரு வாக்காளர் தனக்குரிய மூன்று வாக்குகளையும் ஒரே வேட்பாளருக்கு வழங்கலாம், அல்லது ஒரு வாக்கை ஒருவருக்கும் ஏனைய இரண்டு வாக்குகளையும் மற்றொருவருக்குமாக இருவருக்கு வழங்கலாம். அப்படியுமல்லாது ஒவ்வொரு வாக்காக தான் விரும்பும் மூவருக்கு ஒரு வாக்கு வீதம் அவர்களுக்கு உரிய இலக்கத்துக்கு எதிரில் புள்ளடியிட்டு வழங்கலாம். கட்சியினதோ குழுவினதோ சின்னத்துக்கு வாக்களிக்காது வேட்பாளர்களின் விருப்பு வாக்குகளை மட்டும் வழங்கினால் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். அதுபோன்றே மூன்றுக்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகள் ஒரு வாக்குச்சீட்டில் இடப்பட்டால் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் போது அது சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்குச்சீட்டில் கட்சிகளினதும் சுயேட்சை குழுக்களினதும் சின்னங்கள் மேலே வரிசை கிரமமாக காட்டப்பட்டிருக்கும். அவற்றில் தான் தெரிவு செய்த ஒரு சின்னத்துக்கு மட்டுமே ஒருவர் வாக்களிக்க வேண்டும். நாடாளுமன்ற, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் இந்த விதியை மீறினால் வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாகும் என்பதை ஒவ்வொரு வாக்காளரும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல உள்ளூராட்சி சபைகளுக்கான வாக்குச்சீட்டில் அவதானிக்க வேண்டிய விடயம் ஒன்றுள்ளது. ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் உரிய இலக்கங்கள் ஒரு அடைப்பில் காட்டப்பட்டிருக்கும். அந்த இலக்கங்கள் கொண்ட அடைப்புகளுக்கு பக்கத்தில் வெறுமையான இரு அடைப்புகள் இருக்கும். இலக்கத்துக்கு பக்கத்தில் இரு அடைப்புகள் மட்டுமே உள்ளன. எவ்வாறு ஒருவருக்கு மூன்று விருப்பு வாக்குகளையும் வழங்குவது, மூன்று புள்ளடிகளை எங்கே இடுவது என்பது பலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவருக்கு மூன்று விருப்பு வாக்குகளையும் வழங்க விரும்புபவர் முதலில் இலக்கத்தின் மேல் ஒரு புள்ளடியை இட்டு அதன் பின்னர் அதற்கு பக்கத்தில் வெறுமையாக உள்ள இரு அடைப்புகளில் மற்ற இரு புள்ளடிகளையும் இடல் வேண்டும். இதுவே மூன்று விருப்பு வாக்குகளையும் ஒருவருக்கு வழங்கும் முறைமையாகும். பொதுவாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் தாம் வாக்களிக்க விரும்பும் கட்சியினதோ சுயேட்சை குழுவினதோ முதன்மை வேட்பாளருக்கு தமது ஒரு விருப்பு வாக்கை வழங்குவது மரபாகியுள்ளது. அது போட்டியிடும் குழுவினதும் கட்சியினதும் வலிமையை உறுதிப்படுத்தும். சிறுபான்மையின வேட்பாளர்கள் ஓரிருவர் பெரும்பான்மையினரான வேறு சமூகத்தினருடன் இணைந்து போட்டியிடும் போது குறிப்பிட்ட சிறுபான்மையின பிரதிநிதித்துவ வாக்குகள் சிதறாது மூன்று விருப்பு வாக்குகளையும் குறிப்பிட்ட சிறுபான்மை சமூக வேட்பாளர்களுக்கு வழங்குவதன் மூலமே வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்குரிமை உள்ள ஒவ்வொருவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும். இவ்வாறு வாக்களிப்பதன் மூலமே தாம் வாழும் பிரதேசத்தில் தமது சமூகத்தின் அரசியல் உரிமையையும் இருப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வதுடன் தமக்குரிய அடிப்படை தேவைகளையும் அரசியல் ரீதியில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வாக்களிக்கும் உரிமையை அலட்சியப்படுத்துவது நமது வாழ் உரிமையையே அலட்சியப்படுத்துவதாகும். இதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஏனியவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அவ்வாறு செய்வது ஒரு சமூக பணி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.